Here we go. Welcome back, MAKKALAE. நம்ம இன்னைக்கு டுடே நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினா நம்ம ஜர்னி பாத்தீங்கன்னா இது திரும்பி பாருங்க. இது கேரளால இருக்கிற இப்ப புதுசா கட்டியிருக்க குதிரன் டனல். சோ நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போக போறோம். சோ ஸ்னேகதீரம் பீச் அப்படினு சொல்ற நம்ம ஒரு பீச்சுக்கு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போறோம். சோ அங்க போய் பீச்ல என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த vlog ஃபுல்லா பார்க்க போறோம். சோ டோன்ட் மிஸ் திஸ் vlog. ஃபுல்லா என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ போயிரலாமா? வாங்க. போற ஸ்னேகதீரம் பீச் போகலான்ட்டு வரையில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். சரியான பசி. திரிசூர் வந்து எத்தியாச்சு. பசியில் என்ன பண்ணுறேன் தெரியாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் நிறுத்தி பாருங்கள். வேணுக்காடெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மந்தி, கேரளாவில் வந்து மந்தி வந்து செட்ட ஃபேமஸாமல். ஸோ மந்தி வந்து ரிசர்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். தண்ணி பார்த்திங்கன்னா அடிக்கிற வயலுக்கு அப்படியே ஆவி பிறக்க சுடுதண்ணி கொடுத்துருக்காங்க. மந்திக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மக்களை மந்தி வந்தோடனே அது உங்களுக்கு காமிச்சிட்டு நேராக பீச் தான். என்டர்டைன்மெண்ட் தான் என்னமா பிளான். ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ண மந்தி சிக்கன் எல்லாமே வந்துருச்சு. இது வந்து பிபிக்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபாமே. ஸோ எப்படி இருக்கானுங்க பாருங்க பசங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இர்ஃபான் வீடியோவில் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நானே வாங்கி சாப்பிட்றேன். ஸோ இங்கே பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா தக்காளி ரோஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க. இதுவும் நான் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தக்காளி, இது தக்காளி தக்காளி ரோஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இப்போ ரெண்டு ஒரு புல் சொல்லிக்கிறோம். ஸோ இன்றைக்கி தாறு மாதிரி வெளுத்து கட்டு தான். ஸோ ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா பல பல பழன்னு வந்திருக்கு. இது முடிச்சுட்டு நம்ம அங்கே பீச்சுக்கு தான் லேண்ட் ஆகிறோம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். இங்கே வாருங்க எப்படி இருக்கானுங்கண்ணே பசங்க. வாவ், மயோனீஸ் இங்கே வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம பாய்ஸ். ஸோ இவன் தான் நம்ம கூட புதுசாக இணைஞ்சிருக்கான். எப்படி இருக்கு மந்தி? சூப்பராக இருக்கு. தாறுமாற இருக்கா? நல்லா இருக்கு. ட்ரிப் எப்படி இருக்கு? ட்ரிப் எக்கப்படுறா மக்களே. இவருங்க மந்தி பிரித்து கொத்தடிச்சு விட்டுருக்கானுங்க. நரேஷ் பாய் எப்படி இருக்குங்க? பயங்கரமாக இருக்கு. சாப்பிடும் போது வீடியோ இருக்க மாட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜூஸ்னு கேட்கலாம். இது லெமன் ஜூஸ். கேரளாவில் லெமன் ஜூஸே பாருங்கள், சவுப்பு கலரில் போட்டு கொடுக்குறாங்க. ஆமாம், சரியான ஒர்த்து, சரியான ஒர்த்து. அடுத்து இது ரெண்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா. ஸோ இது ஒன்றுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தா போதும். பிஸ்தா தாங்க வேறு லெவல். இந்த நாலுலேயுமே வச்சு பார்த்தீங்கன்னா பிஸ்தா வேறு லெவல். நேம் சொல்லு. அப்புறம் அப்படியே பிடிச்சி முடிச்சு நேரம் இங்கேயே படுத்து எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கு போக மாட்டேங்குது. நல்லா கொடுத்தடிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் எங்கே போய் கார் எடுத்து கார் ஓட்டி போகுது? இன்னும் பண்ணுறக்கில்ல. செல்லாம் குடிங்க நண்பர்களே. இப்போ என்னாச்சுன்னா இந்த மந்தி ஜூஸ்லாம் குடித்த மப்பேறிச்சு போல போதை ஆகிட்டான் போல. இதை வந்து சாக்கோ ஸ்டிக்குன்னு நினச்சிட்டு இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ராவை வெண்ணு தின்ட்டுருக்குறாங்க. கொஞ்சம் பார்க்காம இருந்திருந்தேன்னு வச்சுங்க, இது ஃபுல்லாக சாக்கோ ஸ்டிக்னு நினச்சி சாப்பிட்டே முடிச்சிருப்பாங்க. கேட்டா எனக்கு சாப்பிட்டே எனக்கு மப்பாயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றாரு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பிஸ்தா மில்க் ஷேக் தான் குடிச்சான். பிஸ்தா மில்க் ஷேக் குடிச்சு இப்படி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, பாரு நீங்களே பாருங்க. ஏப்பா பள்ளி சாமி சாமி சி. ஆ
இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடலுக்கு வந்தாச்சு. ஸ்னேகதீரம் பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க உள்ள பாட்டெல்லாம் போட்டு. ஸோ கேரளா பக்கத்தால் இருக்கிற பீச் எதுனா இதுதான், ஸ்னேகதீரம் பீச் தான். இங்கே திருச்சூரில் தான் இருக்குது. திருச்சூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் நம்ம வந்தாச்சு. அங்கே போகிறங்க எப்படி இருக்குன்னு அப்படியே வாங்க உள்ளே போகலாம். செம்ம பண்ணுங்க, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வேற மாதிரி பண்ணா இருக்குது. இங்கே அதுக்கு நாம அருமையான காட்சியா இருக்கு மக்களே. செம்மா பீச், கிட்டத்தட்ட எத்தனை மக்கள் பாருங்க. சண்டையை காட்டி சரியான ரஷ், ரஷ்ல போட்டு அடி தூள் பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. பக்கத்தால் இருக்கிற பீச் தான் இதுதான். கொச்சின் வந்தீங்கன்னா, சரி கொச்சின் இல்ல, திருச்சூர் வந்தீங்கன்னா இங்க வாங்க, வைபா இருக்கு. ஃபுல்லா இங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணத்தான் போறோம். வீடியோ பாருங்க, அப்படியே திரும்பி பாருங்க. கடல் கடல் மண்ணு, கடலுக்கு வந்திருக்கோம். திருச்சூர் பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், ஸ்னேகதீரம் பீச்சுக்கு. இங்க மாப்பிள்ள சரியான அச்சைன்மெண்ட் விளையாண்டுருக்காப்ல, நம்மளும் போகணும். வேற லெவல் இருக்கு சிவலிங்கம். பாய்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நான் சிவலிங்கம் கட்டிட்டு இருக்கேன். சிவராத்திரிக்கெல்லாம் வரும் சிவலிங்கம் தான் நான் கட்டிட்டு இருக்கேன். ஏன்னா ஆய் போற மாதிரி வந்துருக்கேன். ஏசி தனியா போயிட்டு இருக்கேன். பார் குடிங்கிற போயிட போலாம். ஏ பள்ளி கடலோட கடலாம் போயிடாத. அப்புறம் கன்னியாகுமரியில கதை ஒதுங்குவ. அப்புறம் கன்னியாகுமரி கதை ஒதுங்குவ. கூட்டம் சரியான கூட்டம் இந்த பீச்ல. என்ன பண்ணுறதே தெரியாமல் அப்படியே இருந்து ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா கடல் இப்போ தான் முதல் முதலாக பார்க்குறான்ட்ருக்குது பழனியிலேருந்து வந்துட்டு. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 20 சண்டே அன்னைக்கு நாங்கள் இந்த பீச்சுக்கு வந்திருக்கிறோம். நானும் 4 பசங்களும் தான் இந்த பீச்சுக்கு வந்திருக்கிறோம். ஸ்னேகதீரம் பீச்சுன்னு சொல்லிட்டு திருச்சூரில் இருக்குது. மக்களெல்லாம் பயங்கரமான என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கப்புள்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு பின்னாடி வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. வைபா இருக்குது. ஸோ சன்செட்டில் வந்து இங்கே வேறு லெவல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சன்செட்டுக்கு வேண்டி தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என் கூட வந்த பசங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணிட்டுருக்காங்க. சில பேர் ஃபோட்டோ ஷூட்னு இங்கே பாருங்கள், வந்ததுக்கு ஃபோட்டோ ஷூட்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறான். கேமரா காமிச்சாலே வெக்கப்பட்டு போயிடுறான். ஏய் 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 ஏ
லெவல் ஃபன்னாக இருக்குது இந்த பீச்சு. எப்படின்னா வச்சுக்க, கடலெல்லாம் வந்தீங்கன்னா கடவுளோட படைப்பு, கடல் வந்து கடவுளோட படைப்பு, கடல் என்ஜாய்மெண்ட் பண்ணிடும். பூமரங்கில் அவனெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, சரியா? கடலை வந்து என்ஜாய் பண்ணிடணும். பூமரங்கில் அவன் போடா நல்லா வச்சோன்னா பூமரங்கில் சொல்கிறாங்க பார்த்தியா, எப்படி என்ஜாய் பண்ணியா? இப்போதான் கடலை பார்க்குற பழனியில் வந்து அதே அந்த மாதிரி கடல் கடல் இருக்கும். கடலில் ஏது கடல்? இந்த பீச்சுக்கு வந்து நம்மளும் என்ஜாய் பண்ணலாம்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் இங்கே மஸ்ட் அலௌடு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான், நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. பீச்சு பக்கத்தால் தான், இங்கே பாலக்காட்டிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் தான், 60 கிலோமீட்டர்ஸ் திருச்சூர்லேருந்து வந்து அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நேராக பீச்சுக்கே வந்துடும். இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பக்கத்தாலே இருக்கிற பீச் தான் மச்சு என்டர்டெயின்மெண்ட் கன்ஃபார்ம். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் பண்ணாமல் தான் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்துக்குங்க, வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.